வணக்கம் நேர்களே. சமீப காலமாக போதைப் பொருட்கள் குறித்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பொய் குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு மேலே வச்சார். ஆனால் அதற்கடுத்த நாட்களில் வந்த செய்திகளில் வட மாநிலங்கள் எந்த அளவுக்கு போதைப் பொருட்களோட சுரங்கமாக விளங்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாராலையுமே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. வட மாநிலங்கள் எந்த அளவுக்கு போதை சுரங்கமாக விளங்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்களை இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம். உலகத்தில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்றா இருக்கு. இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப் பொருட்கள் பறிமுதல் அதிகரித்து இருக்கிறதா ஐநா போதை கடத்தல் தடுப்பு பிரிவு தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் முறைகேடான போதைப் பொருட்கள் சந்தையோட மதிப்பு 30,000 கோடிக்கு மேல் இருக்கும் என்றும் சொல்லப்படுது. கடந்த 2021 குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகத்தில் 3.2 டன் அளவுக்கு ஆப்கான் ஹெராயின் பிடிப்பட்டது. பிடிப்பட்ட அந்த ஹெராயினோட மதிப்பு 21,000 கோடி. இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளையும் கண்டனங்களையும் தெரிவிச்சாங்க. ஆனா பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு எதுக்குமே பதில் சொல்லாம மௌனம் காத்தாங்க. காரணம், இந்த முந்த்ரா துறைமுகம் மோடியோட ஆஸ்தான நண்பரான அதானியோட துறைமுகம். இந்த துறைமுகத்தை அதானி பெற்ற பிறகுதான் அடிக்கடி அங்கு போதை கடத்தல் நடைபெறுவது வழக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கு பிடிபடும் போதைப் பொருட்களுடைய அனைத்து விவரங்களும் வெளிவராம சும்மா கண் துடைப்புக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே வெளி உலகத்துக்கு காண்பிச்சு பிடிப்பட்ட போதைப் பொருட்களோட அளவு எவ்வளவு, அதன் முழு மதிப்பு என்ன என்றதெல்லாம் முழுமையா வெளிவராம மறைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்ன என்பது மேற்குறிப்பிட்டபடி இது அதானியோட துறைமுகம். கடந்த 2021 செப்டம்பர் குஜராத்தோட முந்த்ரா துறைமுக கண்டெய்னர்ல இருந்து 3 டன் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் 2020-22 வரை போதைப் பொருட்கள் அதிக அளவுல பறிமுதல் செய்வதில் முதல் 3 மாநிலங்கள் பட்டியல்ல ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இருக்கு. அதே போல 2021-22 ஒன்றிய வருவாய் உளவுத்துறை அறிக்கையின்படி குஜராத் முந்த்ரா, அதாவது அதானியோட துறைமுகத்துல, உலகத்திலேயே அதிக அளவிலான 1,500 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கு. இதன் மதிப்பு சுமார் 550 மில்லியன் டாலர். இதுதான் உலகத்திலேயே மிக அதிக அளவா ஒரே இடத்துல இவ்வளவு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது முதல் முறை என்றும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இதோட மதிப்பு 21,000 கோடி. அதே போல 2020-22 காலகட்டத்தில், குறிப்பா 2020 219,287 கிலோ அபின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 2021 247,640 கிலோ அபின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 2022 321,142 கிலோ அபின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த தரவுகளை பார்க்கும்போது நடக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு கட்டுப்படுத்தாம ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து மட்டுமே இருக்கிறது தெரியுது. மேலும் 2020 5.2 டன் அபின் கைப்பற்றப்பட்ட 4வது மிகப்பெரிய நாடு என்ற நிலையை இந்தியா அடைஞ்சது. ஐக்கிய நாடுகளில் போதைப் பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலக புள்ளி விவரத்தின்படி 2019 உலகளவில் அபின் பறிமுதல் 7% ஹெராயின் பறிமுதல் 2% என்ற அளவில் இந்தியா இருக்கு. போதைப் பொருள் கடத்தல பொறுத்தவரைக்கும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு சப்ளை செய்யப்படுவதா சொல்லப்படுது. ஆப்கான்ல தயாரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட போதைப் பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்து அதை மற்ற நாடுகளுக்கு அனுப்பும் போது எத்தனை நாடுகளை கடந்து அந்த போதைப் பொருளானது பயணிக்கிறதோ அப்படி அதோட விலையும் கணிசமா உயர்ந்து கொண்டே இருக்குமா. சுமார் 1000கள்ல துவங்கப்பட்ட இதன் விலையானது கோடி கணக்கில மாற்றம் அடையும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. அவ்வளவு ஏன், உலகில் பயன்படுத்தப்படும் அபின், ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களோட உற்பத்திகள்ல ஆப்கானிஸ்தான் 83% பங்கு வகிக்குது அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் போதைப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள் வழியாதான் இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. குறிப்பா பாகிஸ்தான் எல்லை, வடகிழக்கு மாநிலங்களான மிசோரம் மற்றும் மணிப்பூர் வழியா ஹெராயின் கடத்தி வரப்படுது. அதே போல வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ள நுழையும் போதைப் பொருட்கள்
ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வழியாதான் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்தப்படுறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதுல பெரும்பாலான மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒப்பியாய்ட் என்னும் போதைப் பொருட்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை வழியா இந்தியாவுக்குள்ள கொண்டுவரப்படுது. கஞ்சா வகை போதைப் பொருட்கள் இந்தியா நேபாளம் எல்லை வழியாகவும், ADS வகை போதைப் பொருட்கள் இந்தியா மியான்மர் எல்லை வழியாகவும் இந்தியாவுக்குள்ள கடத்தப்படுது. அந்த வகையில தான் போதைப் பொருள் கடத்தல் என்பது பல கோடி புணங்கும் ஒரு வியாபாரமா பல நாடுகள்ல சட்டவிரோதமா நடந்துட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருட்கள் நுகர்வுல மிகப்பெரிய சந்தையா திகழ்வதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாம அச்சுறுத்தும் அளவுல இந்த போதைப் பொருட்களோட பயன்பாடானது அதிகரித்துக்கிட்டே இருக்கு. வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. போதை கடத்தல ஈடுபடக்கூடிய கும்பல் ஆன்லைன் மற்றும் கடல் மார்க்கத்துல அதிகமா போதைப் பொருட்கள் கடத்தல விரிவுபடுத்தி இருக்கிறதால இந்தியாவில கடந்த 5 வருஷத்துல போதைப் பொருட்கள் பறிமுதல் அதிகரித்து இருக்கிறதா விவரங்கள் சொல்லுது. குறிப்பா இந்தியாவில கண்டெய்னர்கள் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரிச்சிருக்கு. போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பெரும்பாலும் கடல் பாதையை பயன்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லப்படுது. சரி, குறிப்பா குஜராத் மாநிலமோ போதைப் பொருட்களோ என்ற கோணத்துல பார்த்தோமானால் இந்தியாவுடைய போதைப் பொருள் கடத்தல் தலைநகரமா குஜராத் இருக்கு. அந்த வகையில கடந்த செப்டம்பர் மாதம் 1 கிலோ எடையில 80 பாக்கெட் போதைப் பொருட்கள் குஜராத்ல பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் குஜராத்ல பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 2022-23 ஆகிய 2 ஆண்டுகள்ல மட்டும் குஜராத்ல 25 மாவட்டங்கள்ல இருந்து 4000 கோடிக்கும் அதிகமா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்திருப்பதா குஜராத் மாநில அரசே சொல்லியிருக்கு. 2017-21 ஆகிய 5 ஆண்டுகள்ல 2.5 லட்சம் கோடி போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கு. குஜராத் உள்துறை அமைச்சரான ஹேர் சங்வி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் 3 போதை மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குஜராத் நிலவரம் இப்படி இருக்க பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பொய்யான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாத தகவல்களை பேசி வட மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய போதைப் பொருட்களோட புள்ளி விவரங்களை தோண்டக்கூடிய நிலையை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த அதிமுக ஆட்சியில உரிய நடவடிக்கைகள் எடுக்காததால திமுக அரசு பதவியேற்றது முதல் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்துவது என்பது பெரும் சவாலாகவே இருந்தது. அதன் அடிப்படையில தான் அரசால் தடை செய்யப்பட்ட மாவா, குட்கா உள்ளிட்டவற்றை பதுக்கி வைத்து விநியோகம் செய்பவர்களை கண்காணித்து திடீர் சோதனைகள் மேற்கொண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டும் வருது தமிழ்நாடு அரசு. 2021 டிசம்பர் மாதம் தொடர்ச்சியா 2 வார காலத்திற்கு மாநிலம் முழுவதுமே போதைப் பொருள் தொடர்பா சிறப்பு அதிரடி சோதனைகள் நடந்தது. 2022 மார்ச் மாதம் ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 2.0 என்ற பெயரிலும், அதே ஆண்டு டிசம்பர் மாதம் ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 3.0 என்ற பெயரிலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமில்லாமல் போதைப் பொருள் விற்பனை தொடர்பா எந்த புகாராக இருந்தாலும் அதை தெரிவிக்க எண்கள் அறிவித்து வாட்ஸ்அப் மூலமாகவும் ட்விட்டர் முகநூல் மூலமாகவும் புகார்கள் அளிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. இத்தகைய சிறப்பு நடவடிக்கையால் போதைப் பொருட்கள் விற்பனை கடத்தல் தொடர்பா 2021 மே முதல் டிசம்பர் வரைக்கும் 26,555 வழக்குகளோட 27,096 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவர்கள 127 பேர் தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டதோடு 37.36 கோடி மதிப்புள்ள 2,63,759 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டது. மேலும் குற்றங்களை தடுக்க காவலர்களுக்கு நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்களும் வழங்கப்பட்டிருக்கு. FRS செயலிய மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கிராம காவலர்கள் திட்டத்தை தீவிரமா நடைமுறைப்படுத்தி காவல் ஆய்வாளர், வருவாய் வட்டாட்சியர் மற்றும் நீதித்துறை நடுவர்கள் அடங்கிய குழு அமைச்சு 6 மாதத்திற்கு 1 முறை பொதுமக்களை நேரடியாக சந்திச்சு சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது. 2023 NDPS சட்ட வழக்குகளை குற்றம் சாட்டப்பட்டவர்கள 5,184 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது. இப்படி மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான அரசு போதைப் பொருட்கள் விற்பனையாளர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருது. இப்படி கடந்த 3 ஆண்டுகள்ல ஆட்சி பொறுப்பேற்றது முதல் திமுக அரசு போதைப் பொருட்களை முழுமையா ஒழிக்கும் பொருட்டு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருது.
ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றியத்துல ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளாம போதைப்பொருள் பழக்கத்தை மென்மேலும் அதிகமாக வழிவகை மட்டுமே செய்திருக்கு. அப்படி இருக்க தமிழ்நாட்டுல போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமா இருக்கிறதா ஆதாரமற்ற பொய்களை சொல்லிட்டு வராரு பிரதமர் மோடி. தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு மேல வைக்கணும் போன்ற நச்சுன்னு 4 கேள்விகளை திமுக செய்தி தொடர்பாளர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் முன்வைத்தும் அதற்கு அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழ்நாட்டுலதான் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகமா இருக்குன்னு பிரதமர் பேசியிருந்தாரு. எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடி முன்வச்சிருக்காரு. ஆனா குஜராத்ல என்ன நடக்குது அப்படின்றது புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்படியான ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடி கையில எடுக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில போதைப் பொருள் அப்படிங்கிறது 2 வகையில இருக்கு. ஒன்னு கடத்தப்படுவது, இன்னொன்னு உற்பத்தி. இந்தியாவில் போதைப் பொருள் உற்பத்தி அப்படிங்கிறது நெக்லிஜபிள், அதாவது ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிற அளவிற்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய போதைப் பொருள் எல்லாமே கடத்தல் மூலமாக இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய விஷயம்தான். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ளே கடத்தப்படக்கூடிய போதைப் பொருளை எதன் வழியாக வருது? ஒன்று விமானம் மூலமாக வரணும், இல்லைன்னா நம்முடைய கப்பல்கள் மூலமாக வரணும். இது ரெண்டுமே, ஒன்று ஏர்போர்ட்டில் தாண்டி வரணும், அப்படி இல்லைன்னா துறைமுகத்தை தாண்டி வரணும். போர்ட் அண்ட் ஏர்போர்ட் ரெண்டுமே ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. வெளிநாடுகளிலிருந்து உள்ளே வரக்கூடிய ஒரு பொருளை, அது லீகலோ இல்லீகலோ, அதை கண்காணித்து சரிப்படுத்தி உள்ளே அனுப்ப வேண்டிய முற்று முழுதுமான கடமை அப்படிங்கிறது கஸ்டம்ஸுக்கு இருக்குது. அப்புறம் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது NCBயினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அப்புறம் கடலோர காவல்படை, அதன் பிறகு உளவுத்துறை, இதெல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய உள்துறை, இப்படி எல்லா பொறுப்புகளையும் ப்ரிடாமினண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒன்றிய அரசு இருக்குது. அப்போ இந்தியாவுக்குள்ளே ஒரு போதைப் பொருள் வரணும் அப்படின்னா இந்த அமைப்புகளையெல்லாம் மீறித்தான் வரணும். இந்த அத்தனை அமைப்புகளும் அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அமைப்புகள். இப்போ மறைமுகமாக சொல்லணும்னா இந்தியாவுக்குள்ளே 1 கிராம் போதைப் பொருள் புழங்கணுன்னா கூட அது ஒன்றிய அரசினுடைய அமைப்புகளை ஏமாற்றிவிட்டோ அல்லது அந்த ஒன்றிய அரசு அமைப்புகளினுடைய உதவியோடோ தான் உள்ளே புழங்க முடியும். அப்போ இந்தியா முழுக்க புழக்கத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருளுக்கு முற்று முழுதுமான முதன்மையான காரணம் அப்படிங்கிறது மோடி அரசு, பாஜக அரசு. இந்த கிளாரிட்டிக்கு முதல்ல நாம் வந்தாகணும். உள்ள வர இடத்துலையே கட்டுப்படுத்த தவறியதால் தான் இது இந்தியா முழுக்க இவ்வளோ பெரிய அளவில் பரவி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக பார்க்கலாம். ஒன்று பறிமுதல் செய்யப்படுவது, பயன்பாடு, போதைப் பொருள் சார்ந்த குற்ற வழக்குகள். பறிமுதல் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கடந்த ஓராண்டில் இந்தியா முழுக்க பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா முதல் 10 மாநிலங்களில் 7 மாநிலம் வந்து பாஜக மற்றும் பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு அந்த 10 மாநிலங்களில் 7 மாநிலத்தில் மட்டும் 235,000 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே சமயம் கொஹைன் 2022 ஒட்டுமொத்தமாக பிடிப்பட்டது 72 கிலோ, குஜராத்தில் மட்டும் பிடிப்பட்டது 40 கிலோ. அப்போ இந்தியா முழுக்க பிடிபடக்கூடிய ஒட்டுமொத்த போதைப் பொருளில் 50% மேலே குஜராத்திலிருந்து பிடிபடுகிறது. கிட்டத்தட்ட 90-95% பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேருந்து பிடிபடுது. கடைசி 5 வருஷத்தில் குஜராத்தில் மட்டும் 93,700 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்குது. இப்போ இவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கு, இவ்வளவு பிடிப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க 2 தகவல் சொல்கிறாங்க. ஒன்று, அங்கெல்லாம் போலீஸ் எஃபெக்டிவாக செயல்படுது, அதனால் நாங்கள் வந்து அங்கெல்லாம் நிறைய பிடிக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில், கேரளா மாதிரியான மாநிலங்களில் போலீஸ் எஃபெக்டிவாக செயல்படலை, அதனால் உங்களுக்கு பிடிபடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடிப்படையில் பொய்யான தகவல். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பறிமுதல் செய்யப்படக்கூடிய போதைப் பொருட்களுடைய அளவு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ இதனிலிருந்தே தெரியுது எஃபெக்டிவ் போலீஸிங் அப்படிங்கிறது அங்கே நடக்கலை அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது விஷயம், எஃபெக்டிவ் போலீஸிங் நடந்துருந்துச்சு அப்படின்னா போலீஸ் எஃபெக்டிவாக செயல்பட்டு போதைப் பொருளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா புழக்கம் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். நீங்கள் பிடிக்கலனா தானே புழக்கத்துக்கு வரப்போகுது. நீங்கள் தான் சோர்ஸ்லேயே பிடிச்சிடுறீங்க, கடத்துகிற இடத்துலையே பிடிச்சிடுறீங்க அந்த பொருளை அப்படின்னா அது சமூகத்தில் புழக்கத்துக்கு வரப்போகிறது கிடையாது. அப்போ கன்சம்ஷன் டேட்டா, பிடிபடுற டேட்டாங்கிறது செகண்டரி. கன்சம்ஷன், போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தில் ஏறக்குறைய 19 லட்சம் குழந்தைகள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. 1.58 கோடி குழந்தைகள் இந்தியா முழுக்க போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள்னு உச்சநீதிமன்றத்தில்
மோடி அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இப்போ மோடி அரசின் கீழ் குழந்தைகளும் கூட போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ள துறைமுகங்கள் வழியாகவும் விமான நிலையங்கள் வழியாகவும் போதைப் பொருளை அலோவ் பண்ணது தான் அடிப்படையான காரணம். ஒன்றிய அரசினுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை எய்ம்ஸ் டெல்லியை வச்சு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த ஆய்வில் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க கஞ்சா பரவல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறது 0.1% தான். கிட்டத்தட்ட 36 மாநிலங்களுடைய பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 33வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கிறது. ஓபிடிஎஸ்னு சொல்லுவோம் அந்த வகை போதைப் பொருளில் தமிழ்நாட்டில் இருக்கிறது 0.2% தான், 35வது இடத்துல இருக்கும். 36 மாநிலத்தில் 35வது இடம். செடேட்டிவ் வகை போதைப் பொருளில் 0.06% தான் தமிழ்நாட்டில் பரவல் இருக்கிறது, வெறும் 33வது இடத்துல இருக்கும் அவுட் ஆஃப் 36 இடங்களில். புகைப்பிடித்தல் தொடர்பான போதைப் பொருளில் 0.37%, அதாவது 28வது இடத்துல இருக்கிறோம். புகைத்தல் அதாவது புகைப்பிடித்தல் தொடர்பான போதையிலேயே குழந்தைகள்கிட்ட இருக்குல்ல அந்த பரவல் 0.07%, 28வது இடத்துல இருக்கிறோம் அவுட் ஆஃப் 36. மது வகைகளில் 14.2%, தமிழ்நாடு 19வது இடத்துல இருக்குது. ஆக எல்லா வகை போதையிலையுமே தமிழ்நாட்டில் அதிகமான புழக்கத்தில் இருக்கக்கூடிய போதை வகையாக மது தான் இருக்கிறது. அந்த மதுவிலே கூட 19வது இடத்துல தான் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். மித்தப்படி தமிழ்நாடு அப்படிங்கிறது 36 மாநிலங்களில் 35வது இடம், 33வது இடம் அப்படி தான் இருக்கிறது. ஆக ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக கொடுக்குற புள்ளி விவரம் என்னென்னா, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது இந்தியாவிலேயே குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் பறிமுதல் செஞ்ச கணக்கை விட்டுருங்க. பறிமுதல் செஞ்சால் போலீஸ் நல்லா செயல்படுது, அதனால் பறிமுதல் பண்ணுறாங்கங்கிறீங்க. நல்லா செயல்பட்டு பறிமுதல் பண்ணியிருந்தா பயன்பாடு குறைஞ்சிருக்கணும்ல. அப்போ தமிழ்நாட்டில் பயன்பாடும் குறைவாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அதே ஆய்வறிக்கையில் சமூக நீதி மற்றும் அதிகாரமறித்தல் துறை ஒன்றிய அரசினுடைய ஆய்வறிக்கையில், கஞ்சா வகைகள் பயன்படுத்துறதுல ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது அரசினுடைய உதவி தேவைப்படக்கூடியவர்கள், அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல் கொடுக்குறாங்க. அதில் முதல் 10 மாநிலத்தில் தமிழ்நாடு கிடையாது. அதே போல் இந்த ஓபிடிஎஸ் வகை போதைப் பொருளில் 10 பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு கிடையாது. செடேட்டிவ் வகையில் முதல் 10 மாநிலங்களில் தமிழ்நாடு கிடையாது. புகைத்தல் அதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறதே 5 மாநில பட்டியல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆபத்தான நிலை இருக்கக்கூடிய அந்த 5 மாநில பட்டியலில் தமிழ்நாடு கிடையாது. அதே போல் மது வகைகள் அதில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. அது ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஊசி மூலம் போதையை நுகர்கிறவர்கள் பட்டியல் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் 10 ஸ்டேட்டில் தமிழ்நாடு இல்லை. ஆனால் இது எல்லாவற்றிலையுமே முதல் மாநிலமாக இருப்பது உத்தரப்பிரதேசம். கஞ்சா பரவலாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு. ஒபிடிஎஸ் வகையாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு. செடேட்டிவ் வகையாக உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு. புகைத்தல் தொடர்புடையதா யூபி தான் ஃபஸ்ட்டு. மது வகைகளா யூபி தான் ஃபஸ்ட்டு. ஊசி மூலம் போதை போட்டுருக்கிறாங்களா அதுலேயும் உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த டாப் 10 டேஞ்சர் ஸ்டேட் எதை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் அதில் 7லிருந்து 8 மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மற்றும் பாஜகவினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் பறிமுதலும் அங்கே தான் நடக்குது, அடுத்தது பயன்பாடும் அங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ எஃபெக்டிவ் போலீஸுங்கும் அங்கே நடக்கலை, பயன்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கும் எந்த நடவடிக்கையும் அங்கே எடுக்கலைங்கிறது தெரியுது. 3வது விஷயம் வழக்குகள். போதைப்பொருள் தொடர்பான குற்ற வழக்குகளை அதிகமாக பதிவு செய்யக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா அக்ராஸ் ஸ்டேட் எல்லா மாநிலமே பதிவு பண்ணுறாங்க. குற்றங்கள் எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 வந்து ஒன்றிய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக கொடுத்த புள்ளி விவரம், 2021 ஒட்டுமொத்தமாக 78,331 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் வெறும் 6,800 வழக்குகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்ற மாநிலங்களில் ஏறக்குறைய 72,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கணக்கு இருக்கு. இந்த 72,000 வழக்குகளில் 80%-90% வழக்குகள் பாஜக மற்றும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கு. அப்போ 3 விஷயம். 1, இந்தியா முழுக்க போதைப் பொருள் அது 1 கிராம் பரவுனா கூட அது ஒன்றிய அரசினுடைய அடிப்படை தோல்வி. ஏன்னா அது வந்து போர்ட் மூலமாகவும் ஏர்போர்ட் மூலமாகவும் தான் வருது. ஒன்றிய ஏஜென்சிகள் விழிப்போடு செயல்பட்டிருந்தால் இல்லை ஆதரவு அளிக்காமல் இருந்திருந்தால் போதைப் பொருள் உள்ளே வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. 2வது, மோடியினுடைய ஆட்சியின் கீழ் குழந்தைகள் கூட போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்தியா முழுக்க 1.58 கோடி குழந்தைகளும், குஜராத்தில் மட்டும் 19 லட்சம் குழந்தைகளும் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. 3வது, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் பறிமுதல் அதிகமாக இருக்குது, பயன்பாடு அதிகமாக இருக்குது, குற்ற வழக்குகள் அதிகமாக இருக்குது. பறிமுதல் தான் பிரச்சனை அப்படின்னா புழக்கம் குறைஞ்சிருக்கணும். பறிமுதல், பயன்பாடு, குற்ற வழக்குகள் 3மே அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாநிலங்களில் தான் போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதாவது இவங்க கவர்மெண்ட் வந்து கைப்பற்றுறாங்க, கைப்பற்றுறதுல 1,00,000 கோடி மதிப்புடைய போதைப் பொருள் மாயமாகுது அப்படின்னு பார்லிமெண்ட்டில்
ஒப்புக்கொண்டது ஒன்றிய உள்துறை அமைச்சகம். அப்போ இது யாருடைய அசால்ட்? அவங்க கவனக்குறைவாக அதை செய்தார்களா இல்லை திட்டமிட்டே செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இந்தியாவை போதையின் தலைநகரமாக மாற்றியது தான் மோடியினுடைய 10 ஆண்டுகால சாதனை. அதை டைவெர்ட் பண்ணணும், கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கை ஹைலைட் பண்ணி தமிழ்நாட்டை ஒரு போதை மாநிலமாகவும் திமுகவை அதற்கு காரணிகளாகவும் உருவாக்கக்கூடிய ஒரு சதிவலையை அவர்கள் பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதற்கு ஏமாற மாட்டார்கள். டெல்லியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்க நேரமில்லாத பிரதமர், மணிப்பூருக்கும் விளையாட்டு வீராங்கனைகள் பிரச்சனைக்கும் முடிவு சொல்லாத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருவதை வாடிக்கையா கொண்டு பொதுக்கூட்டங்களை நடத்திட்டும் இருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? தமிழ்நாட்டிற்கு தொடர்ச்சியா பிரதமர் வராரு அப்படிங்கிறோம். தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் அவர் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறார். தேர்தல் வருது அப்படின்னா உள்நாட்டில் சுற்றுலா போவார், தேர்தல் முடிஞ்ச உடனே வெளிநாடுகளுக்கு சுற்றுலா கிளம்பிடுவார் அப்படிங்கிறது சராசரி பொதுமக்களே சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட்டாக இருக்குது. மோடி ஏன்பா வராரு, தேர்தல் வருதுப்பா அதனால் வராரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நாட்டில் மணிப்பூர் பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு ரொம்ப டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருந்த போது நடிகைகளை அழைத்து கொண்டு விருது விழா நடத்தி கொண்டிருந்தவர் அவர். அவங்க கூட கான்வர்சேஷனில் பில்ட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். இன்னைக்கு வந்து விவசாய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது, மணிப்பூரில் ஒரு இராணுவ அதிகாரி கடத்தப்பட்டிருக்கிறார். இப்படி இந்தியா முழுக்கவே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை, குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது நிலவிக்கிட்டு இருக்கிற போது மோடி என்ன பண்ணுறார்? இன்னைக்கு காசிரங்காவில் போய் யானை சவாரி போயிட்டுருக்கிறார். பிரதமரனுடைய அன்றாட அலுவல்களில் ஒன்றா யானை சவாரி போகிறதா மாறிடுச்சு. அவருக்கு ஒரே ஒரு அல்டிமேட் அஜெண்டா தான், நாடு முழுக்க போய் பொய்யே பேசி பிரச்சாரம் பண்ணணும், நாடு முழுக்க போய் வெறுப்பை விதைச்சி பிரச்சாரம் பண்ணணும், நாடு முழுக்க ஊர் சுற்றி பார்க்கணும், அது உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி டூர் போகணும், விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விளம்பர வெறியரை, ஒரு மிகப்பெரிய சுயமோகியை இந்த நாடு பிரதமராக பெற்றிருக்கிறது. அந்த சாபத்தை அனுபவிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. பாஜக இதயத்தில் தமிழ்நாடு இருக்கு. எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான இந்த உறவு மிக பழமையானது. தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கும் அப்படின்லாம் பிரதமர் பேசுகிறார். வரக்கூடிய தேர்தலில் அவங்க எதிர்பார்க்கறது என்ன, நடக்கக்கூடியது என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரல் காம்போசிஷனை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையணும்னு நினச்சா இந்தியா முழுக்க அவங்க வகுத்து வைத்திருக்கக்கூடிய ஃபார்முலாவுக்கு எதிராக இன்னொரு ஃபார்முலாவை செயல்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுது. அப்போ எல்லா இடங்களையும் தொட்டு பார்த்துட்டோம், தமிழ்நாட்டை தொட்டு பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது அவருடைய கனவுலையும் நடக்காது. இந்தியா முழுக்க அவர் என்ன சொல்கிறார்? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், நான் கோயில் கட்டிட்டேன் அப்படிங்கிறார். ஞானவாபியை தன்னுடைய சாதனையாக சொல்கிறார். கர்நாடகாவில் வந்து கூட ஜெய் பஜரங் பலி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்குறார். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான மத வெறுப்பு கோஷமோ அல்லது மதத்தை முன்னிறுத்தி வைக்கக்கூடிய கோஷமோ எடுபடாததுனால நான் இன்னது செஞ்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன்னு ஒரு நெருக்கடிக்கு அவருக்கு தள்ளுறோம். நீங்கள் வந்து இங்கே திட்டங்களை சொல்லித்தான் ஓட்டு கேட்க முடியும், நான் செய்ய முன் வந்தேன் அவங்க தடுத்துட்டாங்க இப்படி பொய்யையாவது சொல்லித்தான் ஓட்டு கேட்க முடியுமே தவிர வெறும் ரெட்டாரிக்காக மத உணர்ச்சியை தூண்டி ஓட்டு கேட்க முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் நிறைய தொடர்ச்சியாக போய் சொல்லிட்டு இருக்காரு, நான் திட்டத்தை கொடுத்தேன், திட்டத்தை கொடுத்தேன். குறைந்தபட்சம் அந்த திட்டங்களினுடைய பட்டியலை பிரதமர் கொடுக்க வேண்டும், அப்போ தான் தெரியும் என்ன கொடுத்தாங்க என்ன தடுத்தாங்க அப்படிங்கிறத. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட செல்வாக்கு எப்படி இருந்தது? சமீப காலமாக நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், பிரதமரோட வருகை, இதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு? அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். தமிழ்நாட்டில் பிஜேபியோடு யார் கூட்டணி வைத்தாலும் தங்களுக்கு அபிமான கட்சியாக இருந்தால் கூட, தான் உயிரை கொடுத்து வளர்த்த கட்சியாக இருந்தால் கூட, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவதற்கு மக்களோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ கூட தயாரால்ல. பிஜேபிக்கு ஓட்டு போட தயாராலங்கிறது அப்புறம், குறைந்தபட்சம் அந்த கட்சியோடு இணைந்து செயல்படுறாங்கல்ல, கூட்டணி வைக்கிறாங்கல்ல, அந்த கட்சிக்கு கூட இங்கே யாரும் ஓட்டு போட தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். பிரதமர் மோடியே வந்து தன்னுடைய ஃபேஸை முன்னிறுத்திக்காம எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஃபேஸையும் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபேஸையும் முன் வச்சு தான் இங்கே வாக்கு கேட்குறார். அப்படிங்கும் பொழுதே மோடி எவ்வளவு பெரிய நெகட்டிவ் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார், மக்கள் உணர்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று, போன 2019 தேர்தலில் கூட அவர் இந்தியா முழுக்க இந்தந்த துரோகங்களை எல்லாம் செஞ்சார், இந்தியாவுக்கு எதிராக இப்படி தான் செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் டயலாகை முன் வச்சு தான் தேர்தலை சந்தித்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து நேரடியாகவே தமிழ்நாட்டிற்கு அவர் இன்னென்ன துரோகங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு பட்டியல் கொடுக்க நம்மளால் முடியுது. உதாரணத்துக்கு, எய்ம்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது, ஆனால் அதுக்கு நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சொல்ல முடியுது. அதே போல் மெட்ரோ ரயில் பிரச்சனை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி காலத்தில் கல் நட்டு வச்சுட்டு போனாங்க, ஆனால் அதுக்கு நிதி கொடுக்கலை அப்படிங்கிறத திமுக வந்த பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியுது. புயல் வெள்ள நிவாரணம் எடப்பாடி காலத்திலையும் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு, ஆனால் புயல் வெள்ள நிவாரணம் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வந்த பிறகு தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதே போல் இது
உதவி மானியங்கள் 35,000 கோடி இருந்தது, அது படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு 23,000 கோடியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த டிக்ளைன் நிதி ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாரபட்சத்தை வந்து எடப்பாடி காலத்திலையும் இருந்துச்சு, ஆனால் அவங்க அதை வந்து வெளிப்படுத்த தயாராக இல்லை. இன்னைக்கு நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வேலிடாக இந்தந்த திட்டங்கள்லாம் இவ்வளோ துரோகங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்டியலையே வெளியிட்டு கொடுக்குறோம். 2019 தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த ஆன்டி மோடி வேவுங்கிறது கூட இந்தியா அளவில் அவர் செஞ்ச தவறுகளுக்கான தண்டனை தான். ஆனால் இன்றைக்கி நேரடியாக தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த துரோகங்களுக்கான தண்டனையை கொடுக்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு வந்து தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். இருக்கக்கூடிய செல்வாக்கும் போகத்தான் செய்யும் தவிர புதிய செல்வாக்கு எதுவும் வரப்போறதில்லை. நேர்களை இதே போன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.